சாய் கிஷோரோட பவுலிங் தரமா இருந்தாலும் அந்த பக்கம் சர்துல் தாக்கரோட பேட்டிங் இதை விட பயங்கரமா இருந்து ஸ்கோர் பண்ணி டீம் ஒரு நல்ல நிலமை கொண்டு போயிட்டாரு தான் சம்பவம் பார்த்தா செஞ்சிருக்காரு தமிழ்நாடோட செகண்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட்டை வேகமா எடுத்து அங்கேயுமே ஒரு பயம்புறுத்தலை ஏற்படுத்தியிருக்காரு தமிழ்நாடு டீமுக்கு சர்துல் தாக்கூர் இந்த மாதிரியான பிரசரான ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை நல்லாவே நான் பண்ணுவேன் என்ன ப்ரூவ் பண்றதுக்கு இதான் இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சம்பவம் செஞ்சிட்டு இருக்காரு தமிழ்நாடு இப்போதைக்கு மூணு விக்கெட் இழந்து ஒரு அளவுக்கு நல்லா பேட் பண்ணிருக்காங்க பாபா இந்திரஜித் அண்ட் கூடவே பிரதோஷ் ரஞ்சன் பால் எப்படி முடிய போது அப்படிங்கறத கூடிய சீக்கிரம் பார்ப்போம் அப்படியே சிசிஎல் பக்கம் வந்தோம் அப்படின்னா சிசிஎல் சண்டே அன்னைக்கு இரண்டு மேட்ச் இருந்துச்சு அதுல மேட்ச் நம்பர் லெவன்ல சென்னை ரைனோஸ் எஸ் கர்நாடகா புல்டோசர்ஸ் மோதி இருந்தாங்க ரெண்டு டீமுமே இது வரைக்கும் தோற்காத டீம்கள் அப்படிங்கும்போது மேட்ச் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அதே மாதிரி தான் இருந்துச்சு கர்நாடகா புல்டோசர்ஸ் ஏன் டாமினன் டீம் அப்படிங்கறத திரும்பவும் ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க கர்நாடகா புல்டோசர்ஸ் ஃபர்ஸ்ட் இங்ஸ்ல நூத்தி முப்பத்தி ஏழு ரன்கள் அடிக்க சென்னை ரைனோஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எண்பத்தி நாலு ரனுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க அதே வந்து கர்நாடகா புல்டோசர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல நூத்தி நாற்பத்தி எட்டு ரன்கள் அடிச்சிருந்தாங்க மூணு விக்கெட் இழப்புக்கு சென்னை ரைனோஸுக்கு பத்து ஓவரில் இரநூத்தி ரெண்டு டார்கெட் கொடுத்துருந்தாங்க முடிஞ்ச அளவுக்கு போனாங்கன்னா சென்னை ரைனோஸ் நூத்தி முப்பத்தி நாலுக்கு மூணு அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க அதனால அறுபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் கர்நாடகா புல்டோசர்ஸ் வின் பண்ணி டேபிளில் முதல் இடத்தை பிடிச்சிட்டாங்க இரண்டாவது இடம் சென்னை ரைனோஸ்க்கு கிடைச்சிருக்கு சென்னை ரைனோஸ் ஆன மூணு போட்டிகளில் ஒன்று மட்டும் தான் தோத்துருக்காங்க அது அகேன்ஸ்ட் கர்நாடகா புல்டோசர்ஸ் கர்நாடகா புல்டோசர்ஸ் ஆன மூணு போட்டிகளும் ஜெயிச்சிட்டு கெத்தா மேலே உட்காந்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக சிசிஏல சென்னை ரைனோஸோட சம்பவம் இருக்கு பட் கர்நாடகா புல்டோசர்ஸ்க்காக இன்ஸ்டா தோத்துருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் விஷயம் அப்படியே நாம ஐஎஸ்எல் பக்கமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தோம் அப்படின்னா இந்தியன் சூப்பர் லீக்ல நேற்று ஒரு மேட்ச் சண்டே அன்னைக்கு இருந்துச்சு அதுவும் சென்னை மெரினா ஹெரினால சோ சென்னை நேரு ஸ்டேடியம் தான் மேட்ச் வந்து அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு சோ அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சி வெஸ் ஒடிசா எஃப்சி இந்த போட்டி இரண்டுக்கு ஒன்னு சொல்லி சென்னை எஃப்சி வின் பண்ணியிருந்தாங்க சோ இந்த நாளா பண்ணிருக்காங்க அது நாளா பெரிய சம்பவம்னு கேட்டிங்கனா ஒடிசா எஃப்சி அன்பீட்டன் டீம் 13 மேட்ச் தோற்காம ஆடி இருக்காங்க ஐஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் சோ அந்த டீமோட இந்த அன்பீட்டன் ஸ்ட்ரீக்கை உடைச்சிருக்காங்க சென்னை எஃப்சி அது மட்டும் இல்லாம ஒடிசா எஃப்சி டேபிள் டாப்பர்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் ஆல்ரெடி அவங்க பிளே ஆஃபுக்குமே குவாலிஃபை ஆகிதாங்க அப்படிங்கிறதும் கூடுதலான விஷயம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீம் சென்னை நெஃப்சி தோக்கடிச்சிருக்காங்க அதுவும் மெரினா இறினால் அப்படிங்கும்போது அது ஒரு சம்பவமான விஷயமா தான் நான் கருதுறேன் சோ இந்த மேட்சை பொறுத்தவரை ஆறாவது நிமிஷத்துல அன்கித் முகர்ஜி வந்து ஒரு கோல் அடிச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒன்னுக்கு ஜீரோன்னு சொல்லி சென்னை நெஃப்சி லீடு எடுத்திருப்பாங்க செகண்ட் ஆஃப்ல ஒடிசா எஃப்சியோட ராய் கிருஷ்ணா எழுபத்தி எட்டாவது நிமிஷத்தில் கோல் அடிக்க மேட்சை வந்து ஈக்குவல் பண்ணி வச்சிருப்பாங்க நைன்டி பிளஸ் ஃபோர் எக்ஸ்ட்ரா மினிட்ல ஜோர்டன் முறையை வந்து ஒரு கோல் அடிச்சு மேட்சை வந்து சென்னை நெஃப்சி பக்கம் திருப்பி இருப்பாரு மேட்சை இரண்டுக்கு ஒன்று

அப்பாயின்ட் பண்ணதுல சோ அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில நம்மளோட பேட் கமின்ஸ் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க எஸ் ஆர் மாதிரி எனக்கு தெரியல மேபி இது ராங்கா முடியவும் வாய்ப்பு இருக்கு மார்க்ரா மாதிரி ஒரு பிளேயர் ஆல்ரெடி உங்களுக்கு எஸ்ஏ ஏ டுவெண்ட்டி லீக்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கப்ப வாங்கி கொடுத்த ஒரு கேப்டன் அவரை வந்து உட்கார வச்சுட்டு உங்களுக்கு கேப்டன் மாத்தணுமா ஒரு கேள்விக்குறி இருந்தாலும் சிலர் வந்து பேட் கமின்ஸ் வேர்ல்ட் கப் இன்னிங் கேப்டன் அவர் வந்து கரெக்டா இருப்பாருங்கிற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க நான் இப்போ இந்த விஷயத்த உங்ககிட்டயே கொடுக்குறேன் பேட் கமின்ஸ் பெட்டர் கேப்டனா கம்பேர் டு மார்க்கம் உங்களோட ஒபீனியன் நீங்க எஸ் ஆர் ஒரு கேப்டனை சூஸ் பண்ணுவோம் பண்ணணும்னா அது மார்க்காமா இல்லை பேட் கமின்ஸா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானுமே தெரிஞ்சிக்கிறேன் இப்போதைக்கு பத்து டீமுக்கு ஆல்மோஸ்ட் கேப்டன்ஸ் யார் அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதும் கூடுதலான விஷயம் இப்போ நாம அப்படியே சென்னை எஃப்சியோட பிளேயர்ஸோட இன்ஜுரி அப்டேட் குள்ள வருவோம் ஸோ முஸ்தபிசூர் ரகமான் மேக்ஸிமம் ரிட்டர்ன் ஆயிடுவாரு ஐபிஎலுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அவரோட இன்ஜுரி ஆல்மோஸ்ட் ரிகவர் ஆயிடுச்சு அவர் கன்ஃபார்ம் உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க சிவம் தோபே அண்ட் கூடவே ரச்சின் தவீந்திரா மாதிரியான பிளேயர்ஸுக்கும் இன்ஜுரி சரியாகிடும் உள்ள வந்துருவாங்க மேபி ஒரு ஃபர்ஸ்ட் வீக்கை வந்து சிவம் தோபே மிஸ் பண்ணாலும் கண்டிப்பா சீக்கிரம் வந்து வருங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு பட் இப்போ பெரிய ப்ளோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவான் கான்வே வந்து அவருக்கு கட்ட வரல் அடிபட்டுருச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு அதனால மேக்ஸிமம் எட்டு வீக்ஸ் மே மாதம் வரைக்கும் அவருக்கு வந்து ரூல்ட் அவுட் ஃப்ரம் கிரிக்கெட் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஹாப் ஆஃப் த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லாட்டி ஒட்டுமொத்தமாக ஐபிஎலே மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ அதனால இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ருத்ராஜ் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு ஓபன் பண்ண போறது பண்றது யாரு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி நான் இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டிவான் கான்வே இல்லாட்டி யாரை வச்சு ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ நீங்க இன்னும் பாக்கலாம்னா தயவு செய்து பாருங்க வீடியோ வீடியோக்கான லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கூடவே என் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுலயுமே உங்களுக்கு புரியும் சோ என்னோட சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஹானி நிறைய பேர் சொல்றது ரச்சின் ரவீந்திரா உங்களோட சாய்ஸ் யாரு ருத்வாஜ் கை கூட கூட யார் ஓப்பன் பண்ணணும் மறக்காம கிளை கமெண்ட்ல சொல்லுங்க நானுமே தெரிஞ்சிக்கிறேன் இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கேன் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ